எதை திறந்தாலும் பொன்னேரி அதிசயம் பொன்னேரி அதிசயம்னு ஒரே அட்வர்டைஸ்மெண்டா இருக்கு. அப்படி என்னதான் இருக்கு பொன்னேரி அதிசயம்னு பாக்கதான் நானும் உங்களை மாதிரி ஆர்வமா வந்திருக்கேன். உண்மையிலே இது பொன்னேரியோட அதிசயம் தான். அதிசயம் மட்டும் இல்லங்க, இங்க நிலம் வாங்க போற எல்லாருக்குமே இது அதிர்ஷ்டம்னே சொல்லலாம். 40 ஏக்கர் லே அவுட், 1000 பிளாட், 40 அடி 30 அடின்னு அகலமான ரோடுன்னு பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கு. என்னதான் வீட்டு மனைகளை அழகா அமைச்சிருந்தாலும் அந்த மனைகளுக்கெல்லாம் சிறப்பு சேர்க்கறதே அதை சுத்தி இருக்கிற பசுமையான மரங்கள் தான். அதுவும் அதிகமா செம்மரங்களை நட்டு வச்சிருக்காங்க. அந்த செம்மரங்கள் வளர்ந்து இருக்கிற உயரத்தை பார்த்தாலே தெரியுது அதை எந்த அளவுக்கு பராமரிச்சிருக்காங்கன்னு. ஒரு ஒரு பிளாட்டுக்குமே கம்பி வேலிகளை அமைச்சு ஒரு கேட்டட் கம்யூனிட்டி எவ்வளவு சேஃப் அண்ட் செக்யூரா இருக்குமோ அதே மாதிரி இந்த வீட்டு மனைகளையும் சேஃப் அண்ட் செக்யூரா நமக்காக உறுதுணையா அமைச்சு கொடுக்கறாங்க நம்ம பொன்னேரி அதிசயம். 2 லட்சத்துக்கு, அதாவது 5 சவரன் நகை வாங்குற மதிப்புக்கு 800 ஸ்கொயர் ஃபீட்ல டிடிசிபி அப்ரூவலோட வீட்டு மனைகளை வாங்குறது, அதுவும் இந்த அளவுக்கு பராமரிப்பு இருக்கிற வீட்டு மனைகளை வாங்குறது உண்மையிலே ஒரு சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். இவ்வளவு சிறப்பம்சங்கள் இருக்க நம்ம பொன்னேரி அதிசயம் எங்க இருக்குன்னு வாங்க பாக்கலாம். சென்னையில இருந்து வெறும் 33 கிலோமீட்டர்ல தான் பசுமையான அழகான பொன்னேரி அமைஞ்சிருக்கு. சோ இந்த பொன்னேரிக்கு சென்னையில இருந்து எப்படி வரணும் தானே கேக்குறீங்க. ஃப்ரீக்வெண்டா சென்ட்ரல் இருந்து ட்ரெயின்ஸ் இருக்குங்க. இதை தாண்டி நீங்க சென்னையில இருந்து பொன்னேரிக்கு வர எடுக்க போற டைம் வெறும் 50 ல் இருந்து 55 நிமிஷம் தான். தாம்பரம் டு புழல் கனெக்ட் ஆகிற ஃபர்ஸ்ட் அவுட்டர் ரிங் ரோட பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி வந்து நம்மளோட வண்டலூர்ல இருந்து மீஞ்சூர் வரைக்கும் போக போற செகண்ட் அவுட்டர் ரிங் ரோட்ல இப்ப டிரான்ஸ்போர்டேஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. சோ தேர்ட் அவுட்டர் ரிங் ரோடு எங்க கனெக்ட் ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மகாபலிபுரம்ல இருந்து காட்டுப்பள்ளி வரைக்கும், அதாவது 133 கிலோமீட்டர் கவர் பண்ண போறாங்க. விச் மீன்ஸ் ஒட்டுமொத்த சென்னையும் கனெக்ட் பண்ண போற அந்த ரோடு நம்ம பொன்னேரியை டச் பண்ணி தான் போக போகுது. சோ அதனால நம்ம பொன்னேரியில இருந்து ரொம்ப ஈஸியா எங்க வேணா டிராவல் பண்ணலாம். நம்ம பொன்னேரியில தான் உலக தரம் வாய்ந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பல இருக்கு. குறிப்பா வேலம்மாள் பொன்னேரி போதி கேம்பஸ் இங்க தான் இருக்கு. RMK, TJIS, அது மட்டும் இல்லாம ஸ்ரீதேவி இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இங்க தான் இருக்கு. சோ அதனால பொன்னேரி ஒரு நல்ல எஜுகேஷனல் ஹப்பா விளங்கிட்டு இருக்கு. நம்ம பொன்னேரியை சுத்தி நிறைய கோயில்கள் இருக்கிறதால நம்ம பொன்னேரி ஒரு சிறந்த ஆன்மீக ஸ்தலமா இருக்கு. இதை தாண்டி பொன்னேரியோட டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல தான் மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி இருக்குங்க. சோ மகேந்திரா வேர்ல்ட் சிட்டியில பல பொன்னேரி மக்கள் வேலை செய்யறதால அவங்களோட வாழ்க்கைக்கு இது ஒரு மிகப்பெரிய உறுதுணையா இருக்கு. அண்ட் பக்கத்திலேயே ஸ்ரீ சிட்டியும் இருக்கிறதால பொன்னேரி மக்கள் பல பேர் அங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. பொன்னேரியில இருந்து வெறும் 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் நம்மளோட பொன்னேரி அதிசயம் அமைஞ்சிருக்குங்க. அண்ட் சென்னை திருவான்மியூர் ஈசிஆர் மாதிரி பொன்னேரிக்கு பொன்னேரி அதிசயம் ஒரு ஈசிஆர் தான். நம்ம பொன்னேரி அதிசயம்ல இருந்து வெறும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் அண்ணாமலைச்சேரி லேக் வியூவும் இருக்கு. இதை தாண்டி பொன்னேரி ரோட்ல இருந்தும் நம்மளோட கும்முடிப்பூண்டி ரோட்ல இருந்தும் சென்டர் பாயிண்டா ஒரு ஈசிஆர் பேட்டர்ன்ல அமைஞ்சிருக்கிறது தான் பொன்னேரி அதிசயம். அப்படிப்பட்ட பொன்னேரி அதிசயத்துல என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் வரப்போகுது என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வரப்போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சென்னை பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் காரிடார் ப்ராஜெக்டோட சென்டரா அமைஞ்சிருக்கிறது தான் நம்மளோட பொன்னேரி. பொன்னேரியோட அருகாமையில இருக்கிற காட்டுப்பள்ளியில தான் அதானியோட போர்ட் அமைய போதுங்க. சோ ஏற்றுமதி இறக்குமதிலாம் இனிமே சென்னை பாரிஸ்ல நடந்த மாதிரி நம்மளோட பொன்னேரியிலும் நடக்க போகுது. சோ அதுக்காக தான் எக்ஸ்க்ளூசிவா தேர்ட் அவுட்டர் ரிங் ரோட டிசைன் பண்ணிருக்காங்க. சோ அந்த தேர்ட் அவுட்டர் ரிங் ரோட் வந்து இந்த ஏரியால வரப்போறதால சென்னை பாரிஸ்ல வந்து நெரிசலா இருக்கிற மாதிரி இங்க ஏற்றுமதி இறக்குமதி இருக்க போறதுல இங்க ரொம்ப சுலபமா நடக்க போகுது. இதை தவிர மத்திய அரசு தமிழ்நாட்டில் இருக்கிற பொன்னேரிய வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனா மாத்திரத்துக்காக பொன்னேரியை சுத்தி 21,996 ஏக்கர்ல பொல்யூஷன் ஃப்ரீ ஃப்ரெண்ட்லி அண்ட் கிரீன்லி எக்கனாமிக் ஜோனா மாத்திரத்துக்கான வேலைப்பாடுகள் போயிட்டு இருக்கு. இது தவிர பொன்னேரியை சுத்தி மாநெல்லூர் பார்க், பாலிமர் பார்க், பல கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட் வரிசையா வர இருக்கிறதால நம்ம பொன்னேரி ஒரு வெல் டெவலப் சிட்டியா உருவாக போகுது. இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா ஈஸ்ட் கோஸ்ட் எக்கனாமிக் காரிடார் ரோட், அதாவது சென்னை வைசாக் எக்கனாமிக் காரிடார் ரோட் நம்ம சைட்டுக்கு பக்கத்துல வரப்போகுது. அது மட்டும் வந்துருச்சுன்னா நம்ம பொன்னேரி அதிசயத்துல பிளாட் வாங்குறவங்கள கையிலேயே பிடிக்க முடியாது. இப்ப வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே வரப்போற டெவலப்மெண்ட் தான். இதை தாண்டி இன்னொன்னு என்னென்ன டெவலப்மெண்ட் எல்லாம் வரப்போகுதோ. சரி வாங்க இன்னைக்கு பொன்னேரி அதிசயத்துல லேண்ட் வாங்க வந்தவங்களை பார்த்து பேசலாம். GVN ஹோம்ஸ் பொன்னேரி அதிசயம்.